வணக்கம். வேலை வேலைன்னா வந்து நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கீங்க, இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சு அதிலே வந்து ஷெல்ஃப் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வரும்போது லேப்டாப் இப்படி ஓப்பன் பண்ணி வைப்போம், அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் வராப்பில் செய்துக்கலாம், அதுக்கே வந்து லைட்டிங் வச்சுக்கலாம், அதுக்கே மைக் வச்சுக்கலாம். இப்போ டைப் பண்ணும்போது இது இந்த டேபிள் வந்து இந்த மட்டத்தில் இருக்கணும். இதே வீடியோ போடும்போது உக்காந்துக்கிட்டு பேசினா அது வந்து உட்காந்து பேசுகிறதுக்கும் நின்று பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது வந்து இந்த ரிவால்விங் சேரில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் தூக்கும் அந்த மாதிரி வைக்கலாம், நின்றுக்கிட்டு பேச வசதியாக இருக்கும். இது வந்து சொந்த வேலை. இப்போ வந்து பப்ளிஷிங் அப்படின்னா வந்து ஒரு 20 புக்ஸ் கிட்ட வந்து கிண்டலில் வச்சுருக்கோம். பிஓடியில் ஒவ்வொரு புக்கும் வந்து ஒரு 50 காப்பீஸ் போட்ட கூட போதும். அதே போல் இந்த 6 இருந்து 60 வரை அதை வந்து ப்ரொஃபஷ்னல் டிடிபி ஆப்ரேட்டர் பேஜ் மேக்கரில் செய்து ப்ரூஃப் அனுப்பியிருக்கார். அதை அனுப்பி ஆயிடுச்சு, ஒரு 1 வருஷம் போல் ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை திருத்தி அதையும் கொண்டு வரலாம். இல்லை புதுசாக எழுதணும்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒரு புஸ்தகம்னா கூட 12 புஸ்தகம் போடலாம். இதெல்லாம் வந்து இந்த சொந்த வேலைகள். இப்போ இந்த வெப்சைட்னால் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தொடர் ஆரம்பித்தேன், யோக சக்கரங்களும் கிரக காரகமும் அப்படின்னு. அது மூலாதார சக்கரத்திலே நிற்கிது, அதை கண்டினியூ பண்ணலாம். சரி, இந்த பழங்கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த தமிழில் வந்து ஆத்தாவுக்கு நிறைய எழுதி வச்சுருக்கேன், அதையெல்லாம் வந்து டைப் பண்ண வைக்கலாம். தெலுங்கில் இன்னும் நிறைய இருக்குது, அதை டைப் பண்ண வைக்கலாம். தெலுங்குலன்னு பார்க்கும்போது இந்த பேலியோ டைட் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதையும் வந்து போடலாம். அதே போல் இந்த மணி சீக்ரெட்ஸ், இப்போ தமிழில் வந்து பணம் பணம்னு போட்டிருக்கோம், அதை தெலுங்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடலாம். இது முக்கியமாக வந்து இந்த மாயா 2.0 அப்படின்னு ஒரு நாவல், அது வந்து 2 பாகம் எழுதியும் எப்படியும் ஒரு 600 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது முடியல கதை, அதை முடிக்கலாம். முடித்தா வந்து புஸ்தகமாக கொண்டு வரலாம். இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இந்த எம்ஜிஆர் வேலை. எம்ஜிஆர் வேலைன்னு எடுத்துக்கிட்டா இப்போ வந்து என் தேசம் என் கனவு, நா தேசம் நா சொப்னம், இப்படி நம்முடைய யோசனைகள் அதை வந்து இந்த செவிட்டு ராஜ்யங்களின் காதுகளில் எப்படி சங்கு வச்சு ஊங்கணும், இதை வச்சு ஒரு புக்கு போடலாம். நிறைய இருக்குது செய்யணும்னா நிறைய இருக்குது. இப்போ வந்து இந்த யூடியூப்பில் வந்து நிறைய வளர வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்து டெக்ஸ்டாக எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டுடியோனால் என்ன, இந்த அறையை தான் ஸ்டுடியோ. என்னடானா இந்த எடிட்டிங்கு தான் வந்து நமக்கு தலைவலி.
நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து லைவ் கொடுத்துருப்பேன். இந்த நெட் ஸ்பீடு பத்தாததுனால எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். இது சிம்பிள், மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்புக்கு மாற்றி அதை கம்ப்ரஸ் பண்ணி ஏற்ற வேண்டியதுதான். ஆனால் இதுக்குண்டான நேரம் கூட நமக்கு கிடையாது, அதான் சொல்கிறோம். இதெல்லாம் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட், அதாவது வீடியோ எடிட்டர் இருந்தால் ஏற்கனவே போட்ட வீடியோ கண்டெண்ட்டெல்லாம் வந்து டெக்ஸ்டாக முன்னே வச்சுக்கிட்டு க்ரியேட்டிவாக பாயிண்ட் டு பாயிண்ட் பேசி ப்ரொஃபஷ்னலாக வீடியோஸ் போடலாம். நிறைய இருக்குது செய்யணும்னா. இங்கே வந்து இந்த திரைக்கதை 100 அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கேன் கிண்டில், பேர் தான் 100, அதில் 100 கதை கிடையாது. அதை கொஞ்சம் தம் கட்டினா அடுத்தடுத்து வந்து 100 திரைக்கதைகள் எழுதி முடிச்சிடலாம். அதில் சிலதெல்லாம் வந்து சுருக்கமாகவே கொடுத்துருப்பேன். அதில் ஏதாவது ரொம்ப நல்லா இருக்கிறத எடுத்துக்கிட்டு ஃபார்முலா இந்த திரைக்கதை வசனம் எல்லாமே வந்து எழுதி ஒரு புக்காக போடலாம். நிறைய இருக்குது. அது இங்கே வந்து என்னென்னா பிரச்சனை, காசு கூட அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. காசு கூட அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆள் பலம் இல்லை, ஆட்கள் இல்லை, அது ஒரு பக்கம். நமக்கு தேவையான காம்பினேஷன் வந்து ஒரு விசித்திரமான காம்பினேஷன். தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், இப்படி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. இத்தனை வேலைகள் இருந்தும் மாட்டு மூளையானுங்க நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணிடுறானுங்க. இரிட்டேட் பண்ணும்போது பேச வேண்டியதை போதும். இது டைம் வேஸ்ட்டு, டேட்டா வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, டேட்டா வேஸ்ட்டு, இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னடான்னா அற்புதங்களை நம்புபவன். பகுத்தறிவாளி தான். ஒரு சம்பவம் நடக்கும்போது அது பின்னாடி எந்த அளவுக்கு லாஜிக் இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணுவேன். லாஜிக்கே இல்லைன்னு வைங்க, அதான் அற்புதம். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. நான் உபயோகித்த முதல் செல்ஃபோன், அது வந்து பேர் கூட மறந்துட்டேன் நான், ஏறக்குறைய இந்த வயர்லெஸ் ஃபோன் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய சைஸு. அதில் வந்து என்னடான்னா லேண்ட்லைன் மாதிரி பவரில் வச்சே தான் யூஸ் பண்ணணும், பேட்டரி நிற்காது. சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மொபைல், அது வந்து ஃபாரின்து. அப்போல்லாம் இது இப்போ கிடைக்கிற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் கிடைக்காது இந்த பேட்டரி கீட்டரி இதுக்கெல்லாம். அது பேட்டரி வந்து டெட்டு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அது எத்தனை வோல்ட்டுன்னு பார்த்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு பேட்டரியை வந்து பின்னாடி வச்சு அது வந்து வெடிகுண்டு மாதிரி இருக்கும் பார்க்குறது, அதையும் உபயோகித்தேன். அதுக்கப்புறம் 2004 வரும்போது தான் ஒரு செல்ஃபோன், அது கூட வந்து அப்போ ரிலையன்ஸுக்காரர்கள் வந்து வாரி விட்டார். அதில் யாரோ 1+1 வாங்கிட்டு ஒன்று வந்து நமக்கு கொடுத்தாப்புல இருக்குது. அதை காசை கூட வந்து நாம் வந்து தவணையில் தான் கொடுத்தோம். அது ஒரு பக்கம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ கூட வந்து நான் ஒன்றும் பெரிய லட்சாதிபதியெல்லாம் ஆயிடல. மவ வாங்குவா, அவளுக்கு சளிச்சு போச்சுன்னா அதை நம்ம தலையில் கட்டிடுவா, அப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போ தான் வாழ்க்கையில் முதல் முறையாக வந்து ஒரு ஃபோன் ஃபஸ்ட் ஹேண்டு வாங்கியிருக்கான். அது கூட வந்து அந்த பழைய ஃபோனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு வர வச்சது. அவன் இந்த கொரியர்காரன் வந்து அது ஏதோ ஓட்ட சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி
அதுக்கப்புறம் வாங்கி அழிச்சு. அதாவது இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, அன்றைய வாழ்க்கைக்கு இன்றைய வாழ்க்கை இது வந்து ஒரு அற்புதம் நடக்கலாம், அற்புதம் நடக்கலாம். இப்போ வந்து என்னடான்னா, அந்த காதலை பற்றி சொல்லும்போது, ஒவ்வொரு ஆண் குழந்தை பிறக்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட பெண் வாசம், பெண் குரல், இதெல்லாம் வந்து அந்த மூளையிலே ரெக்கார்ட் ஆகிருக்குமா. அந்த வாசம், அந்த வைப்ரேஷன் கொண்ட குரல், இதை கேட்கும்போது இவருக்குள்ள காதல் வருமா. இது காதலுக்கு மட்டும் இல்லை, ஒரு டைரக்டர் இருப்பார், அவருடைய மைண்டில் வந்து ஒரு குரல், ஒரு உருவம் பதிவாயிருக்கணும். அது இதுவாக இருந்ததுன்னு வைங்க, யார் கண்டா, நானும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவோ இல்லை ஒரு கதாசிரியனாகவோ திரைக்கதை ஆசிரியனாகவோ வரலாம். பைசா வரும்போது அங்கே வந்து நான் இப்போ ஆள் பலம் இல்லைன்னு சொன்னேன்ல, அது ஒத்திக்க ரெட்டையா காசு செலவு பண்ணி ஆளை போட்டு எல்லாத்தையும் செய்யலாம். அற்புதம், அற்புதத்தை நம்புகிறேன். அதுக்காக வந்து நான் உழைக்காமல் இல்லை, உழைச்சிக்கிட்டே இருப்பேன். இதே ஆக்சுவலாக வந்து நாம் பல்பு வாங்குறதே வந்து எங்கன்னா, அது என்ன சொல்கிறது, அதை ஓவர் ரியாக்ஷன், அதனால தான் நாம் வந்து பல்பு வாங்குறதே. அப்படி போயிட்டுருக்கு, பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.